ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2020 வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை தான். அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து மீல் மேக்கர், வெஜிடபிள் எதுலனா பண்ணலாம். சேம் மெத்தடில் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் நான் பண்ண போகிறதில்ல. நார்மலாக நீங்கள் சட்டுன்னு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். வித்தவுட் போன் நீங்கள் எடுத்துக்கோங்க, எலும்போடு உள்ளதை எடுத்துடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்ல ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து அது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன், அதில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, வரமிளகாத்தூள் காரத்துக்கு, அப்புறம் சோம்புத்தூள், அப்புறம் கரம் மசாலாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி மாவு. அப்புறம் இது எதுக்காக இந்த அரிசி மாவு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அதோடு நான் வந்து கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன பிடிக்குதோ, மல்லி இலையோ இல்லை புதினா லீஃபோ இல்லைன்னா மேத்தி லீஃபோ எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும், அது நல்லா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். சில பேர் முட்டை கூட ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி பண்ணும்போது கவுச்சி ஸ்மெல் வரும், ஸோ நம்ம அதுக்கு வந்து முட்டை ஆட் பண்ணோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்புத்தூளும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பிடிச்சி ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும், ஊறி வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மைதா மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி அந்த பால் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா சூடாக நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதை வந்து நல்லா நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. சில பேர் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து நல்லா வெளியில் வந்து உங்களுக்கு நல்ல கோட் ஆகி மொறுமொறுப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து மொறுமொறுன்றிருந்தால் அவங்களுக்கு அந்த சீவ் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்கிறதுனால அவங்க அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் அதுக்காக அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு கோலா உருண்டையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கலருமே ஆட் பண்ணல, நான் அப்படியே தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக இல்லாத மாதிரி தோணலாம், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் முட்டை குருமா இல்லை சிக்கன் குருமா மட்டன் குருமா அந்த ஸ்டைலில் பண்ணி இந்த கோலா உருண்டை அதில் போட்டு குழம்பு கூட நீங்கள் செஞ்சு தாளித்து சாப்பிட்லாம், அதுவும் வந்து பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட இன்னொரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் ஏன் புதினா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலா உருண்டை சாப்பிட்டுட்டு புதினாவோட சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.